ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருப்பேன், அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தான் வரப்போகுதுன்னு. அதாவது எங்கள் அக்கா பையனோட கல்யாணம், அதுக்காக இப்போ வந்து நலங்கு வைக்க போகிறோம். நாங்கள் காலையிலேயே இங்கே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன நலங்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணத்துக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தாங்க இந்த நலங்கு வச்சோம். இந்த நலங்கு வச்சா தான் வீடே ஒரு கல்யாண கலை கட்டுங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நடக்க போகிற கல்யாணம் இது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்து, அது எங்கள் வீட்டில், மெயினாக எங்கள் வீட்டில் நடந்து. இது எப்பவுமே வந்து நம்ம வெளியே போகிற மேரேஜை விட நம்ம வீட்டில் நடக்கிற மேரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி தாங்க இருந்தது. இப்போ தாங்க ஒருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாகவே பந்தக்கால் விடிய காலையில் தாங்க வைப்பாங்க. ஆனால் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 7:30 to 9:30 தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பந்தக்கால் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை வச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து என்ன நலங்கு வைப்பாங்க. பந்தக்கால் வைக்கிறது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டு முறைப்படி செஞ்சோம். முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா சடங்கும் முடிச்சு நல்லபடியாக பந்தக்கால் வச்சதுக்கப்புறமா கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் தாம்பூலமும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு என்ன நலங்கு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த என்ன நலங்கு வைக்கிறதுல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த நலங்கு மாவு தாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபேஷியல் மேக்கப் இதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ இந்த நலங்கு மாவு தேய்ச்சி பொண்ணுக்கோ பையனுக்கோ இதெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சோம்னா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஏற்படுத்தினாங்க. இதுவும் இன்னும் காலங்காலமாக வந்து இதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். நலங்குக்கு மாப்பிள்ளையும் ரெடி ஆகிட்டார். இது தாங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் உள்ள வித்தியாசம். பொண்ணாக இருந்ததுன்னா பொண்ணுக்கு பின்னாடி 4 பேர் நின்று அவளுக்கு புடவை கட்டி அலங்காரம் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அது இன்னுமே இன்னும் ஜாலியாக இருக்கும். பையனுக்கு அவனே போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டான். ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சுது வேலை. டக்குன்னு வந்து ஒரு மாலையை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. மாப்பிள்ளைக்கு தோழி பையன் பார்த்திங்கன்னா இவர் தாங்க. எவ்வளோ பெரிய தோழி பையன் பாருங்கள். இவர் வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகல, மாப்பிள்ளை தான் அவர் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாரு. இந்த எண்ணெய் நலங்கு பெரியவங்க மட்டும்தாங்க வச்சோம். ஏன்னா வந்து சின்ன பசங்களுக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு தெரியாது, மேலேயும் கீழே ஊற்றிடுவாங்க இல்லையா? அதனால் ஈவினிங் சந்தன நலங்கு வைப்பாங்க. அப்போ தான் வந்து பசங்கள்லாம் வச்சாங்க. இப்போ வந்து பெரியவங்க மட்டும்தாங்க வச்சோம். Thank you.
நலங்கு நல்லபடியாக வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஆலங்கரைச்சி ஊற்றிட்டு மாப்பிள்ளை கூட்டு போய் உள்ளே உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற நலங்கு மாவையும் அவர்கிட்ட கொடுத்துட்டோங்க. உடம்பு பூரா நல்லா தேய்ச்சி குளிக்க சொல்லி அவரும் குளிச்சுட்டு வந்துட்டார். நாங்கள்லாம் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். மேலேயே வந்து பந்தல் போட்டிருந்தாங்க, அங்கே தான் வந்து டேபிள் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து கீழே வந்து இடம் பார்த்தாது இல்லையா, ஏன்னா இன்னைக்கு மூணு வேலைக்கும் அங்கேயே தான் வந்து சாப்பாடு, அதனால் டேபிள் சேர் தான் கரெக்டாக இருக்கணும். மேலே வந்து பந்தல் போட்டு அங்கே ரெடி பண்ணிட்டாங்க. கேசரி, இட்லி, வடை, பொங்கல், சாம்பார் சட்னி இதெல்லாம் தாங்க வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங் சந்தன நலங்காக டெக்கரேஷன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டெக்கரேஷனுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே மாப்பிள்ள சார் தாங்க. இது தாங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் உள்ள வித்தியாசம். பொண்ணோட கல்யாணமாக இருந்தால் பொண்ணுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஓரமாக சேரில் உட்கார வச்சுருவாங்க, எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க. ஆனால் பையனுக்குன்னும் போது பையனே பாதி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களே எங்களுக்கு கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ஏறி கட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த எல்லோ கலர் பூவை அங்கே அழகாக வச்சுட்டு இந்த மதுரை வெத்தலையை வந்து ஸ்டேபர் பண்ணிவிட்டு அழகாக அதில் மாட்டிட்டோம். முதல்ல பாதி தாங்க பண்ணோம், ஏன்னா வந்து வெத்தலை வந்து பத்தலை, மீதி வந்து ஈவினிங் பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டுட்டோம். இதை இந்த வேலையெல்லாம் நாங்கள் ஒரே அரட்டை அடிச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தோம், ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லஞ்சும் வந்துருச்சு, நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து ஈவினிங் சந்தன நலங்காக ரெடி ஆகணும் இல்லை, எல்லாருமே வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து ரெடி ஆகிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டோம். ரெடி ஆகிட்டு நாங்கள் ஒரு 4:30 மறுபடியும் கிளம்பி போயிட்டோம். எங்கள் அக்கா வீடு ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஒரு 1 கிலோமீட்டர் தான். அதனால் நாங்கள் ஆட்டோவிலே போயிட்டோம். அது இல்லாமல் அந்த வெத்தலை வேறு நாங்கள் பாதி முடிக்காமல் இருந்தோம்லையோ, ஏன்னா வந்து அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப வதங்கி போகிற மாதிரி ஆகிடுச்சு. அதெல்லாம் நாங்கள் அப்படியே விட்டுட்டு ஈவினிங் வந்து செஞ்சுக்கலாம்னு அதுக்கப்புறம் அதை ஈவினிங் போய் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒழுங்காக அழகாக ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் இப்போ கீழே வந்து பந்தலும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்து நலங்கு வச்ச உடனே வந்து பந்தல் போட்டுருவாங்க. அந்த வெத்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வதங்கி ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தது. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை அழகாக கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட் வேறு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருந்ததுங்க. யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் தான் எரிஞ்சிட்டு இருந்தது, அதனால் அப்பப்போ கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், ப்ரைட் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. எல்லோரும் எல்லோ கலரில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டெக்கரேஷன் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஃபோட்டோவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோவில் விட ஃபோட்டோவில் சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா எல்லோரும் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பேக்ரவுண்டில் அந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நலங்கு வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நலங்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வச்சாங்க, பசங்கள்லேருந்து மாமாங்கள்லேருந்து எல்லாருமே வச்சாங்க.
எல்லோரும் ரொம்ப ஜாலியாக நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஆலங்கரைச்சி ஊற்றியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரண்ட் வேறு போயிட்டு வந்துட்டு இருந்தது, அதனால் பிரைட்னஸ் திடீர்னு அதிகமாக இருக்குது, திடீர்னு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் பசங்கள்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி நாங்களும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபோட்டோ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லோரும் இந்த கலரில் ட்ரெஸ் பண்ணி எடுத்தது ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லோவில் எத்தனை எல்லோ இருக்குது பாருங்கள், அவங்கவுங்க ஒரு ஒரு எல்லோ. ஆனால் வந்து எல்லாருமே அந்த மஞ்சள், அந்த வீடே ஒரே மஞ்சள் மயமாக இருந்தது. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளையை கூட நிற்க வச்சு ஒரே அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சாங்கோட இந்த டான்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஆனால் என்னால் போட முடியல, வெறும் டான்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணும் எங்கள் அக்கா பொண்ணும் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே டான்ஸ் ஆடி ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. நாங்கள் அதை பார்த்து சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணி டயர்டாயிட்டோம். அதனால் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பாருங்கள். லட்டில் வந்து பால்கோவா மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா நல்லா காத்தோட்டமாக இருந்தது. அதுவும் இல்லாத மாப்பிள்ளை வேறு சாப்பிட்டுட்டுருக்காரு, கூட அவங்க மாமாங்க வேறு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால அவர் கொஞ்சம் கலாச்சிக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வரப்போகிற வீடியோ ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுவும் கல்யாண சம்மந்தப்பட்ட வீடியோ தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you.